வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு சுடு தண்ணியில் உப்பு போட்டு காலிஃப்ளவரை போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக பட்டாணி வேக வச்சு எடுத்திருக்கேன். உப்பு போட்டு பட்டாணிக்கு பதில் சுண்டலும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். மசால் வந்து மட்டன் பவுடர் போட போகிறோம். இப்போ தாளிச்சு விடலாம். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு மட்டன் பவுடர் சேர்த்துலாம். இதில் 2 ஸ்பூன் மட்டன் பவுடர் இருக்கும், அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த கூட பட்டாணியும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு மட்டன் பவுடர் பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். காரம் வேண்டான்னா கம்மியாகவே போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட தேவையில்லை, மிளகாய் தூளும் போட தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட வேண்டாம், இது மட்டும்தான். மசாலையெல்லாம் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம். காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது சீக்கிரம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினா தான் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.